அப்பா நான் பண்ணது ஃபைட் இதெல்லாம் பத்தாது மேல ஏறி மிதி கல்யாணம் ஆகட்டும் உன் பெண்ட கழற்ற கொஞ்சம் என்ன சமைக்கணும் அதானே பாவக்காய் செய்ய ரொம்ப வலிக்குது ஆன்டிபயோட்டிக்கா வேலை செய்யும் சூப்பர் நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமா போடுங்க மசாலா கூட கொஞ்சம் அதிகமாவே போடு கிளம்பு உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி எது இந்த மாதிரி ஏறி மிதிக்கிறதா ஐயோ அப்படிலாம் இல்ல நீங்க இன்னும் 10 நாள் இப்படியே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தம்பி 10 நாள் என்ன நீ இங்கே இருக்கனா நானும் இங்கே இருக்கேன் பர்மனண்டா இருக்கியா சீ நீங்க எப்பவும் இப்படிதான் ஐயோ அப்பா எதுக்குடி இப்ப எத்திர நம்மதா 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 நல்லா இருக்கு யார் எடுத்திருப்பாங்க இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்க எங்க மாமா போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் சண்டே எல்லாம் வந்துடுறாரு இப்ப வரைக்கும் காணோம் அப்ப என்ன நடக்குது அடங்கப்பா சாமி என்ன இது கண்ண மூடாம என்னைய பாத்துட்டு இருக்க ஆக்சுவலா என்ன உங்க கேரக்டர் கொஞ்சமாவது எக்ஸ்பிரஷனை மாத்து வாய தர்த்து பேசு என்ன பயமுறுத்து ஏதாவது கத்து ப்ளீஸ் ப்ளீஸ் கமான் கமான் ஏன் கத்து இப்படி அமைதியா மட்டும் இருக்காதம்மா இது பாக்குதா இல்ல கண்ணை திறந்துகிட்டே தூங்குதா தூங்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ வாசனை வருது செட் அடிச்சிருக்கோம் போல கத்தக்கூடாது நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல உனக்கு எப்படி தெரியும் சரி அதெல்லாம் விட்டு தரல இந்த பொண்ணு எங்க இருக்கா எதுக்கு கொன்னுடுவேன் யார் கொல்ல சொன்ன காமேஷம் எவ்வளவு குடுக்கறன்னாரு 10 லட்சம் நான் உனக்கு 1 கோடி தரேன் காமேஷ தூக்கிடு இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கோட் இருக்கு பேபி நான் சொன்னது இந்த சீப்பான கோட் கிடையாது 1 கோடி கேஷ் கோடியா கன்ஃபார்ம் டபுள் கன்ஃபார்ம் டீல் ஓகே வேலையை ஆரம்பிச்சேன் அண்ணா காமேஷ் எங்கே எகிரிட்டானா இந்த பேயே சாப்பிட்டுருக்குமாண்ணா அடச்சி டெட் பாடி எப்படி சாப்பிடும் அண்ணா பூதகாலம் சீரியல்ல சேம் இதே மாதிரி தான் டெட் பாடியிலேருந்து பேய் வந்து அங்கேருந்து எல்லாரையும் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா எலும்புங்கடா எலும்பையும் தின்னுச்சா என்னமோ இந்த கிறுக்கனை இங்கேயே கட்டி போடுங்கடா ஏன்னா என்ன கட்டி போட சொல்றேன் நான் என்ன பண்ணேன் அப்புறம் என்னடா பேய்கின்னு உளறிட்டு இருக்க அது இல்லைண்ணா காமேஷ் தப்பி ஓடி போயிட்டான்டா பைத்தியக்காரா அண்ணா எங்கண்ணா என்னடா என்னைய கேட்குற இந்த பங்களாக்காவன் வவ்வால் மாதிரி எங்க போனாலும் இங்கதான் வந்து தொங்குவான் அவன் எப்ப வருவான் நமக்கு எப்படிங்க நான் தெரியும் நீ ஒண்ணு பண்ணு இங்கே இருந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணு அவன் எப்ப வருவான் என்ன பண்றான்னு உனக்கே தெரியும்
சொன்னது புரிஞ்சுதா? சரிண்ணா, சரி போ போலாண்ணா. ஆ போலாண்ணா. ஜாகிங் பண்ணதெல்லாம் போதும், போய் ஷட்டில் ஆடலாம் வா. ஏன் இதுக்கே கழிச்சு போயிட்டியா? உண்மையா வந்தோ அந்த போட்டோவெல்லாம் நீ தான் உன் மாமாவை கண்ணுப்பினியா? நைட்ல இருந்து இதே கேள்வியை கேட்டு கேட்டு கொள்றியடி. தினக்குத்தான் நீ எனக்குத்தான். ஓ உன் மாமா பொண்ணு உனக்கு முறை பொண்ணு தானே, அவளையும் நீ சூஸ் பண்ணல. என் மாமா என் சின்ன வயசுல இருந்து நல்லா வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? படிக்க வச்சாருல்ல, பொண்ணு கொடுக்கறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல ரத்னா, என் மாமாக்கு என்ன பயங்கர இருச்சு, அவருக்கு ஏத்த மாதிரி யாரையா ஒருத்தர் பிடிச்சிருவாரு, உனக்கு என்ன டென்ஷன், நீ ஆடுறி. ஒரு பூங்காவனம் புதுவனம் நந்தோ, உன்னோட மாமா பொண்ணு கல்யாண விஷயத்துல உன் சென்டிமெண்டோட உண்மையான காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அந்த காரணம்? நீ உன் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடங்கி உடங்கி உட்காரணும், என்ன சொன்னாலும் எஸ் பாஸ் சொல்லணும். அதே என்ன மாதிரி ஒரு இளிச்சவாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நில்லுன்னா நான் நிப்பேன், உட்காருன்னா உட்காருவேன். அதுக்குதான் எல்லாரையும் ஏய் அங்க யூரின் போவாத, கொஞ்சம் தான் மூச்சு விடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த மாதிரி பெரிய நியூட்ரிஷன் மாதிரி பேசி ஜனங்க உயிர் எடுக்கிற, நீ பெரிய ஹிட்லர் டி. ஒன்ன விடவா. இங்க பாருங்க தம்பி, நீங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல கல்யாணம் பண்ணுங்கிறதுக்கு வந்தீங்களா? ஓ இன்ட்ரெஸ்ட் என்ன? ஒன்னும் இல்ல, உங்க ரெண்டு பேர் ஜோடியும் ரொம்ப நல்லா இருக்கு, அடிச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கு, சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. போய் வேலையை பாரு. என்ன நீ கோவம் ரொம்ப அதிகமா வருது, கோபப்படுமோ? நீ ரொம்ப அழகா இருக்கடி, நல்லா இருக்க. நல்ல பிஸ்கட்டா போட்டிருக்காடா, இந்த அடியோட இவங்க அவுட். மரியாதையா சொல்லு, காமேஸ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்? சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். நான் அவனை அங்க இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்தி வச்சா, நீ அங்க இருந்து மாத்தி வைக்கிறல்ல? ஐயோ நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏ செம்மையா நடிக்கிறியடி, டிராமா விட அதிகமா சினிமா விட கம்மியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நடிக்காத நிறுத்து, அவனை உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் 24 நேரத்துல இந்த வீட்டோட பத்திரத்துல கையெழுத்து போட்டதை என்கிட்ட கொடுக்கலனா உன் சமாச்சாரத்தெல்லாம் போலீஸ்ட்ட சொல்லி லாடம் கட்ட வச்சிருவேன், வரட்டுமா? ஐயோ உனக்கு என்ன பண்ற பாரு. இசையா இன்னைக்கு புதையல் கிடைச்சிடும், இந்த வீட்டுல ஏன் தடுத்தாலும் சரி புதையல் எடுக்காம இருக்கக்கூடாது, எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். கத்தக்கூடாது, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஏஞ்சிருவாங்க. அட இவன இங்க இருக்கிறான், இவன் என்ன மெண்டலா? மெண்டலா என்ன என்ன, இவன தான் ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்களே. எந்த ரூம்ல? அந்த ரூம்ல. உனக்கு தான் மெண்டல் அதிகமாயிருச்சு, யாரைய பத்தி இப்படி சொல்ற? உனக்கு வேணா நான் அந்த ஐஸ்வர்யா ராய வந்து சொல்ல சொல்றேன். ஐஸ்வர்யா ராய இங்க வரவே கூப்பிடுவா? பாத்தியா சிசியா, கேர்த்தல நான் கூட எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கூப்பிடுறேன்னு, தட் இஸ் குரு. இவனுங்க கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. குருஜி உங்களுக்கு ஈடியனே கிடையாது. ஐஸ்வர்யா கதைய அப்புறம் பாத்துக்கலாம், உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? ஏய் அது சீக்ரெட், அவர்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு பெரிய புதையல் இருக்கு தெரியுமா உனக்கு? அத தோண்டி வெளியில எடுக்கணும் இல்லையா, அதான் மர்ம பூமி சொன்ன. புதையலா இந்த வீட்லயா? நம்ப மாட்டியா நீ, நம்மள